வெல்கம் டு ஆராஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் இருக்கிற ஐலண்டோட ஜெட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதோட சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஜெட்டினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஜெட்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம்ல, அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த ஜெட்டிக்கு தான் வருவோம். இங்கே எல்லா வகையான போட்டுமே வந்து நிற்கும். இது மூலமாக நாங்கள் பக்கத்து ஐலாண்டுக்கெலாம் ட்ராவல் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா எங்கள் ஐலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் எங்கள் ஐலாண்ட் சம்மந்தமான ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும். இங்கே ஸ்பெஷலாக ஈது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஈத் செலப்ரேஷன் அப்போ இந்த இடம் முழுக்க டெக்கரேட் பண்ணி இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கங்க. ஒரு 10 டேஸ்க்கு இந்த இடமே ஜே ஜெயின் இருக்குங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல. அந்த டைமில் பார்த்தோன்னா வெளி ஐலாண்டுக்கு வேலைக்கு போனவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஐலாண்டே ரொம்ப நிறைஞ்சிருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எங்கள் ஐலாண்டில் வந்து கம்மியாக தான் மக்கள் இருக்காங்க, ஒரு 500 அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தோன்னா எல்லாருமே வந்துடுவாங்க, ஐலாண்ட் முழுக்க மக்களாக இருந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் சீ பிளேனு. இது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சீ பிளேனை விட்டு. கொரோனாவுக்கு முன்னாடி தான் அடிக்கடி இங்கே சீ பிளேன் வருவோம். இப்போ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்ன்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அகெயின் இந்த ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சீ ரொம்ப ரஃப்பாக இருக்குது, நீங்கள் அந்த அலையை பார்த்தாலே தெரியும். கண்டினியூஸாக அந்த வேவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்களா, சின்ன சின்னதாக. இந்த போட் எல்லாமே பார்த்தாலே நல்லா ஷேக் ஆகிட்டே இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாருமே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெதர் பேடாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் போகவே இல்லை இன்றைக்கி கடலுக்கு. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற ரோடு தான் வந்து ஜெட்டி ரோடுன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள். அந்த பில்டிங் தான் கவுன்சிலர் ஆஃபீஸ் பில்டிங். மோஸ்ட்லி இங்கே ஜெட்டிலேருந்து இறங்குனவங்க எல்லாருமே டைரெக்டாக கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த ஸ்க்ரீனிங்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெம்பரேச்சர் எல்லாம் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் ஐலாண்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து உடனே ஹெல்த் சென்டர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே அவங்கள குவாரண்டைன் பண்ணி வச்சு 14 டேஸ் கழித்து கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் சென்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டேப் வச்சுருப்பாங்க. நம்ம போட்லேருந்து இறங்கின உடனே நம்மளை ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கணும், அப்புறமேட்டு தான் உள்ளே வரணும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பெரிய போட்டை தான் லான்ச்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேசஞ்சர்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் இந்த ஐலாண்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பெரிய போட்டில் தான் ஏற்றிட்டு வருவாங்க. இந்த பெரிய போட்டு வந்து மாலையிலேருந்து இங்கே வர்றதுக்கே 1 டே உங்களுக்கு ஆகும். 1 டே ஃபுல்லும் நீங்கள் அந்த போட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் அந்த லான்ச்லேயே இருக்கும். கீழே உள்ள ஃப்ளோரில் நம்ம ஐலாண்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றிக்காங்க. வெஜிடபிள்ஸு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே அந்த கீழே உள்ள ஃப்ளோரில் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த மேலே உள்ள ஃப்ளோரில் தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இந்த இடத்துல இருக்காது, ஃப்ரீயாக நல்லா தூங்கி எழும்பி வரலாம். ஸ்பீட் போட்டை கம்பேர் பண்ண மோஸ்டில் இந்த லான்ச்சில் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் என்ன டைம் எடுக்கும், நம்ம அங்கே சிட்டியிலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 1 டே ஆகும். அதே ஸ்பீட் போட்டில் வந்துட்டோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்லேயே வந்து சேர்ந்துடலாம். ஆனால் அதோட ஃபேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி ஆனுவல் லீவுக்கு போயிட்டு வர மோஸ்டில் ஸ்பீட் லான்ச்சில் தான் வருவோம். ஏன்னா 3 ஹவர்ஸ்லேயே வந்து சேர்ந்துடலாங்கிறதுனால அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதில் வந்துடுவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த ஸ்பீட் லான்ச்சு. இது வந்து 3 ஹவர்ஸ்லேயே மாலையிலேருந்து எங்களோட ஐலாண்டை கூட்டிகிட்டு வந்துடும். இதில் கொஞ்சம் பேர் தான் ஆனால் உட்காந்து வர மாதிரி இருக்கும். ஒரு 12 to 22 members முடியும் தான் இதில் வந்து ஏற்றுவாங்க, அதுக்கு மேலே இதில் ஏற்ற மாட்டாங்க. இது வந்து ரொம்ப சின்ன போட், அதனால் இதில் 12 members மட்டும்தான் ஏற்றுவாங்க. மீதி எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இந்த சைடில் நிற்கிறதெல்லாம் ஃபிஷிங் போட்டு தான். இவங்க ஃபிஷிங் போகும்போதுல இந்த மாதிரி போட்டில் தான் போவாங்க. சைட்லலாம் ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் பழகிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், இல்லை அப்படின்னா அதில் உட்கார்றது பெட்டர், நிற்கிறத விட உட்கார்றது பெட்டர். பட் அவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க மோஸ்ட்லி அந்த ஃபிஷிங் போலை வச்சு தான் இங்கே மீன் பிடிப்பாங்க. இங்கே வந்து வலை போட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க, ஃபிஷிங் போல் யூஸ் பண்ணி தான் மீன் பிடிப்பாங்க. எல்லா போட்டுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போட்டை வந்து இந்த சைடில் பார்க்கலாம் நம்ம.
ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். ஒரு இல்லை சிலது சின்ன போட்டாக இருக்கும், ஒரு ஆள் தான் போவாங்க. அந்த போட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிஸ்டன்ஸ் வச்சுக்குவாங்க. சின்ன போட்டாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே தான் நின்று மீன் பிடிப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு பேர்னு சேர்ந்து போய் மீன் பிடிப்பாங்க. இந்த ஷெட்டு தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லுமே இப்போ வந்து காற்றாக இருந்ததுனால எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் ஒரு ப்ளூ போட் பார்க்குறீங்கன்னா அது இப்போ வந்து ரிப்பேர் பார்த்து அந்த மண்ணிலேருந்து கீழே இறக்கியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே விட்டுட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து இந்த இடத்துல இருந்து இறக்குனாங்க. அதுலேயே ஜேசிபி இருக்குது பாருங்கள், அது மூலமாக தான் அதை உள்ளே தள்ளி இறக்கி விட்டாங்க. பாருங்களேன், நாங்கள் ஒரு தீவில் இருக்கோம், ஆனால் எங்கள் தீவில் ஜேசிபிலாம் இருக்குது. அப்போ இந்த ஜேசிபி எப்படி வந்திருக்கும் இந்த தீவுக்கு? எல்லாமே இந்த போட்டு மூலமாக தான் வந்திருக்குங்க. நல்லா ரஃப்பாக இருக்குது சீ வந்து, பார்த்தாலே தெரியுது அழகெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த ஏரியாவில் அவ்வளோ அலையே இருக்காது, ஆனால் இன்றைக்கி வெதர் ரொம்ப பேடாக இருக்கிறதுனால நல்லா அலை அடிக்குது இந்த சைடு வந்து. அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு 6:00 ஆகும்போதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ், அந்த கருங்கள்லாம் தெரியுதுல்ல, அது ஃபுல்லுமே நண்டாக இருக்கும். அவ்வளோ நண்டு இருக்கும். இங்கே யாருமே நண்டும் பிடிக்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய போட்டில் தான் அந்த டே நைட் ஃபுல்லும் ஸ்டே பண்ணி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் சேம் தான், ஃபிஷிங் ராட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இங்கே வந்து ஃபிஷிங் நெட்டு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஐலேண்ட், அது வந்து ஒரு ரெசார்ட்டு. இப்போ ரீசெண்டாக தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்க. இந்த கொரோனா பீரியடு அப்படிங்கிறதுனால அந்த ரெசார்ட்டை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை, யாரும் டூரிஸ்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணலை. நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், சீ பிளேன் அடிக்கடி இங்கே சீ பிளேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா சுற்றி ஐலேண்டாக இருக்குதா, அதனால் டூரிஸ்ட் அடிக்கடி வர்றதுனால இந்த சீ பிளேன் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே இப்போது ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் போட்டாங்க. இந்த தூண்டில் பாலம், இந்த கருங்கலெல்லாம் போட்டு சைட்லலாம் எல்லாம் பண்ணது எல்லாமே இப்போ தான் பண்ணாங்க. நாங்கள் வரம்போச்சில் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். அப்போல்லாம் பயமாக இருக்கும், ரொம்ப மழை பெஞ்சாலோ ஐயோ தண்ணி உள்ளே வந்துடுமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த பயம் இங்கே இல்லவே இல்லை. எந்த ஒரு ஐலாண்ட்லேயுமே சரி, சுனாமியோ அந்த ஹெவியாக ஃப்ளட்டோ எதுவுமே வந்ததே கிடையாது இப்போ முடிய. நல்லா அலை வருது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்தோன்னா நிறைய பேர், எங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் ஐலாண்டில் என்ன அப்படின்னா இந்த பீச் தான். அதனால் மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு இந்த சைடில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து. நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுனாலுமே இங்கே தான் வச்சு நடக்கும். ஊர் முழுக்க வந்துடுவாங்க. ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா அந்த ஊரே வந்துடும் அந்த கல்யாணத்துக்கு. இந்த ஐலாண்ட் மக்கள் தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. இங்கே வந்து நம்ம கேட்ரிங்கோ எது சமையல் செய்கிறதுக்கு ஆளுங்களோ யாருமே கிடையாது. ஊரில் உள்ளவங்க தான் அந்த கல்யாணத்துக்கு சமையல் செய்கிறதுலேருந்து, அவங்கள வர வைக்கிறதுலேருந்து, அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்புறது எல்லாமே இந்த ஊருக்காரங்க தான் பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும் எல்லாரோட கல்யாணமுமே. இது போட் ரிப்பேர் பார்க்குற இடம். மோஸ்ட்லி இங்கே வந்து போட்டு செய்யவும் செய்வாங்க அவங்களே. இந்த ஐலாண்ட் மக்களே அவங்களுக்கு தேவையான போட்டையும் செஞ்சுக்குவாங்க. வேறு எங்கேயும் கொண்டு போய் கொடுத்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வர்றது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களே எல்லாமே செய்வாங்க. இது ஒரு குட்டி கஃபே இங்கே இருக்கிறதுல. இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் பெஞ்ச மழையில் ரொம்ப டேமேஜான போட்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இன்பது ரிப்பேர் பார்த்து திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இங்கே ஓவரால் வியூ. ஜெட்டியோட ஓவர் வியூவே இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ ஆள் நடமாட்டமே இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பேர் தான் இந்த ஐலாண்டில் இருக்காங்க. இது ரொம்ப சின்ன ஐலாண்ட். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இது போல் வீடியோக்களை பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.